ஹாய், ஹலோ, வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மூணு அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு அப்டேட்மே கண்டிப்பாக ஒர்த்தான அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தமிழில் ஒரு படம் செம்ம ஹிட் அடிச்சிருச்சுன்னா அந்த படத்தை கண்டிப்பாக ஹிந்தியில் ரீமேக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிலீஸான படத்தை வந்து நம்ம வந்து ஒரு ரீமேக் பண்ணி பார்த்துருப்போம். பட் இன்னும் ரிலீஸ்க்கே வராத ஒரு படத்துக்காக இப்போவே வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்தியில் ரீமேக் பண்ணோம் அப்படின்றது. எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோட பீஸ்ட் படத்துக்காக தான் இப்போ வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெச், பல ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் பீஸ்ட்டு. ஸோ இந்த படம் இன்னும் திரைக்கே வரல. இந்த படம் வந்து ஏப்ரலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிந்தியில் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஹிந்தியில் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமான சஜித் நந்தித்வாலா அப்படின்றவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாமா அப்படின்றது முடிவு பண்ணுறது வேற. பட் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான விஷயம், அண்ட் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலையோட 61வது படத்தில் யார் ஹீரோயின்? அட, தலை 60 வலிமையே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வராமல் இருக்குது, அதுக்குள்ளே 61 அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வலிமை வந்து ரிலீஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும் பொங்கலுக்கு, ஒருவேளை கோவிட் சுச்சுவேஷன் இல்லைன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ 61 படத்துக்கு வந்து நம்ம ஹெச் வினோத் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கும் போனி கபூர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஏஜ்டான நடிகை தேவைப்படுறாங்க அப்படின்றதுக்காக நடிகை தபு ஹிந்தி படங்களில் நடிச்சிருப்பாங்க, அண்ட் 2000 வெளியான கண்டுகுண்டேன் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக தபு நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தபு கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் தலை 61 படத்தில் வந்து தபு ஹீரோயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் கொஞ்ச நாட்களாகவே ஹிந்தி படங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம தனுஷ் ஆல்ரெடி வந்து 2013 ராஞ்சனா அப்படின்ற படம் மூலயமா ஹிந்தி திரையுலகுக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் கூட ஷமிதாப் அப்படின்ற படமும், திருப்பி வந்து நம்ம ஆனந்த் எல்ராய் தான் ராஞ்சனா படத்தையும் இயக்குனார். ஸோ அவர் கூடயும் திருப்பி இணைஞ்சு இப்போ அற்றங்கேரே அப்படின்ற படத்தை வந்து கொடுத்து ஹிந்தியே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை தொடர்ந்து தெலுங்குல வாத்தி அப்படின்ற ஒரு படம் வேற நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் பெருசாக வேற லெவலில் போயிட்டு ஹாலிவுட்ல த கிரே மேன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம தனுஷ் கால் பதிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னும் மலையாளத்தில் மட்டும்தான் அவர் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக எல்லா சைட்லையும் போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹிந்தி படத்துக்கு வந்துடுவோம். ஆல்ரெடி வந்து நம்ம தனுஷ் வந்து 3 ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காரு, அதில் 2 படமுமே ஒரு டைரக்டர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் எல்ராய். ஸோ இவர் கூட திருப்பியும் ஒர்க் பண்ண போகிறார் நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ அந்த படத்தை வந்து ஆனந்த் எல்ராய் தான் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஹிந்தி படத்துக்கும் வந்து தனுஷ் வந்து ஒப்பந்தமாக இருக்காரு. ஸோ அந்த ஹிந்தி படத்தை வந்து பிரபல தயாரிப்பு நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தனுஷ் வந்து வேற லெவலில் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள், பல அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க, கேட்டு தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, டேக் கேர், பாய்.